ஸோ ஹே கேஸ் வெல்கம் டு ஃபில்மி பாய். நீ நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று ரிலீஸ் ஆன நிழல்ன்ற ஒரு மலையாள படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வேற லெவல் சீட் எஜ் த்ரில்லர் மூவி. அண்ட் வீடியோக்குள்ளே பொறுத்து முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப சூப்பரான படம், இதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு ஒரு கார் பைக்கில் மோதி ஆக்சிடென்ட் ஆகிறத காட்டுறாங்க. அண்ட் அங்கே கட் பண்ணால் அந்த கார் ஓட்டிகிட்டு போன நபர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காரு. அவருக்கு கரெக்டாக மூக்கில் அடிபட்டு மூக்கு உடஞ்சிட்ருக்கு. ஸோ இவர் பழைய மாதிரி வரணுன்றதுக்காக டாக்டர்ஸ்லாம் ஒரு கிளிப்பு மாதிரி அவர் முகத்தில் மாட்டி விட்டுருக்காங்க. அண்ட் அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவரோட பேர் ஜான். அண்ட் ஜானை டிஸ்டார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக அவரோட ஃப்ரெண்டும் வராரு. ஜானும் என்னடா பார்த்து சிரிக்க தானே போகிற, பார்த்து சிரி அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டை எவ்வளோ அடக்கி பார்க்குறாரு, ஆனால் அவர் முகத்தை பார்த்தது அவருக்கு சிரிப்பு வந்துடுது. அண்ட் அதுக்கப்புறம் ஜானை கூட்டிகிட்டு வந்து அவரோட வீட்லேயும் விடுறாரு. சரி உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கும் என்னோடய ஒய்ஃப்க்கோ கால் பண்ணு, நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லிவிட்டு அவரோட ஃப்ரெண்டும் போயிடுறாரு. அண்ட் ஜானும் அவரோட அம்மாவும் ஒன்றா வாழலை. அவரோட அம்மாவும் அவருக்கு வீடியோ கால் பண்ணி என்னாச்சு முகம்னு கேட்குறாங்க. பட் அவரும் இல்லைம்மா இங்கே ரொம்ப மழை பெய்யுது, அதனால் சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது, என்னால் கேமராவை ஆக்சஸ் பண்ண முடியலன்னு வீடியோ காலை கட் பண்ணிடுறாரு. அப்புறம் கேமராவை ஆன் பண்ணி அவரோட ஃபேஸை பார்த்து அவரே ஃபீல் பண்ணுறாரு. சரி எப்படி இருந்தாலும் வேலைக்கு போய் தானே ஆகணும்னு வேலைக்கு கிளம்புறாரு. மழை சமஜோராக பெய்யுது. அண்டு ஜான் யார்னா ஒரு ஜட்ஜு. அது மட்டும் இல்லாமல் கேரளாலேயே முக்கியமான ஜட்ஜஸில் ஜானும் ஒருத்தர். அவரோட கேபினை அவர் எப்படி விட்டுட்டு போனாரோ அதே மாதிரி குப்பையாக இருக்குது. அவரோட ஸ்டாஃபையும் கூப்பிட்டு கேட்குறாரு, என் வேலை பார்க்குறவங்க வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்களே இல்லை சார், நீங்கள் இப்போ வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஜானே ஒரு மேஜிஸ்ட்ரேட், அவருக்கு மேலே ஒரு சீஃப் இருக்காரு. அவர் போய் ஜானை மீட் பண்ணுறாரு. இந்த மாஸ்க் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா மூக்கு பழைய மாதிரி ஆகணுன்றதுக்காக தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் ஜானை போட்டு திட்டுறாரு, நீ எதுக்கு தேவையில்லாமல் அந்த பைக்கை துரத்திட்டு போனேன்னு கேட்குறாரு. ஜானும் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு ஜட்ஜு, அவன் என்னையே பேர் சொல்லி கூப்பிட்றான், அதனால தான் அந்த பொடி பையனை விடாமல் துரத்திட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட சீஃபும், நீ ஒன்றும் லா காலேஜ் ஸ்டூடெண்ட் கிடையாது, நீ ஒரு ஜட்ஜு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ. அண்டு லா செக்ரட்டரிலாம் இதனால் என்ன போட்டு திட்டுறாங்க, இப்போ நான் அவரை தான் பார்க்க போகிறேன், நீயே என் கூட வான் கூட்டிகிட்டு போகிறாரு. அண்ட் காரில் போயிட்டே இருக்கும்போது ஜானோட சீஃபும் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு இதுலேருந்து இன்னும் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, இந்த டைமில் நீ எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் எல்லா போலீஸுமே உனக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க, நல்லபடியாக நான் மேல் அதிகாரிங்கிட்டலாம் பேசி இந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன், லா செக்ரட்டரிக்கிட்ட நீ இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஜானோ, இல்லை சார் அதெல்லாம் நீங்களே சமாளிச்சுக்கோங்க, என்னால் அவரை பார்க்க முடியாது, நான் இங்கேயே எங்கன்னா பக்கத்தில் இறங்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு அவர் அவரோட சீஃபும் இறக்கி விடுறாரு. அப்போ தான் ஜானோ என்ன சொல்கிறேன்னா, வெளியே ஒரே மழையாக பெஞ்சிட்ருக்கேன், இந்த டைம் பார்த்து நான் கொடை வேற எடுத்துகிட்டு வரலையேன்னு சொல்கிறாரு. அவரோட சீஃபாக என்னது மழையா அப்படின்னு கேட்குறாரு. பார்த்தா மழையே பெய்யல, வெயில் சுல்லுன்னு அடிச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் தான் சீஃபும், ஜான் உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நான் உன்னை ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணுறேன், நீ போய் டாக்டரை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லையே ட்ராப் பண்ணுறாரு. பட் ஜானுக்கு மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் டாக்டர் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, நீ அந்த ஆக்சிடென்ட்லேருந்து வந்திருக்கல, அந்த ஷாக்னால உனக்கு கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் ரொம்பவே நார்மலு, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஜானும் அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டை பார்க்க வராரு. டாக்டர் என்ன தான் சொன்னாலும் எனக்கு கன்வின்ஸ் ஆகலடா, நான் உன்னோட ஒய்ஃபை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவரோட ஃப்ரெண்டும் ஜானை அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அண்ட் அவர் ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் வராங்க, அவங்களும் ஜானுக்கு ஃப்ரெண்டு தான். அவங்ககிட்டயே ஜான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அவங்களும், ஒன்றும் இல்லை ஜான், டாக்டர் சொன்ன மாதிரி நீ ஃபாலோ பண்ணு, பட் உனக்கு அந்த மழை பெய்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப நாள் நீடிச்சதுன்னா நீ மாத்திரை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நான் ஒன்றும் சைக்காட்டிஸ்ட் இல்லை ஜான், நான் குழந்தைங்களோட சைக்காட்டிஸ்ட், பேரே உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, குழந்தைங்கன்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஒரு குழந்தை ஞாபகம் வருது, இன்னைக்கு என்னை பார்க்க சின்ன பையனை கூட்டிட்டு ஒரு டீச்சர் வந்தாங்க, அந்த பையன் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிப்பான், 8 வயசு இருக்கும், அவனோட கிளாஸ்ல எல்லா பசங்களையும் கதை சொல்ல சொன்னாங்களாம், எல்லா பசங்களும் சின்ன சின்ன ஃபன்னியான கதைகளை சொன்னாங்களாம், பட் இவன் மட்டும் ரொம்பவே கொடூரமா ஒரு கொலையை பத்தி சொல்லியிருக்கான், இதை சொன்னதான் அந்த கிளாஸ் பசங்களாம் அந்த டீச்சரும் ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க, அதனால தான் என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க, பட் நான் அந்த பையனை செக் பண்ணி பார்த்தபோது அந்த பையன் ரொம்பவே நார்மலாக இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஜானும் அப்படியான்னு கவனமாக கேட்டுக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஜானுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குல்ல, ஸோ அவர் ஒரு டிரைவர் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அவரே ஜான் பார்த்ததும், என்ன என் முகத்தை பார்த்து பயந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. டிரைவரும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார்ன்னு சொல்லிட்டு ஜானும் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகிறாரு. அண்ட் அப்போவும் ஜானுக்கு மழை பெய்கிற மாதிரி இருக்குது, வைப்பர் போடுங்கன்னு சொல்கிறாரு. டிரைவரும், ஆமாம் சார் பகல் நேரத்தில் லைட்டை போட்டே ஓட்டுறோம், வைப்பர் போட்டு ஏன் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் தான் ஜானுக்கு புரிய வருது, திரும்ப வெயில் தான் அடிச்சிருக்கு, நமக்கு மட்டும்தான் மழை பெய்கிற மாதிரி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. அண்ட் அவர் ஜட்மெண்ட் கொடுக்கும்போது கூட இந்த மழை பெய்கிற மாதிரியே இருக்குது, இதெல்லாம் அவர் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. இதனாலேயே அவர் அவரோட சீஃபை பார்க்க வர்றாரு, எனக்கு லீவ் வேணும்னு கேட்குறாரு. அவரோட சீஃபை, என்ன உனக்கு திரும்ப மழை பெய்கிற மாதிரி இருக்கா, டாக்டர் போய் பார்ப்போமான்னு கேட்குறாரு. ஜானும், இல்லை சார் அந்த மாதிரிலாம் எனக்கு வரதில்லை, எனக்கு இந்த மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அன்இீஸியாக இருக்குது, எனக்கு லீவ் வேணும்னு கேட்குறாரு.
பட் அவரோட சீஃபும் இல்லை ஜானு, உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஆல்ரெடி 2 weeks ஆயிடுச்சு, நீ பார்க்க வேண்டிய கேஸ் எல்லாம் நாங்கள் மற்ற ஜட்ஜை வச்சு தான் பார்த்தோம், என்னால் லீவ் ப்ரொவைட் பண்ண முடியாது ஜான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ட் அப்புறம் ஜானும் சரி சார் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெளியே வந்து உட்கார்றாரு. திரும்ப அவருக்கு மழை பெய்கிற மாதிரி இருக்கு. அண்ட் அவரோட ஃப்ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்ககிட்ட இருந்து கால் வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்கு அந்த பையனை பற்றி சொன்னல, அந்த பையனை பற்றி உங்ககிட்ட நேரில் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜானும் அவரோட ஃப்ரெண்டு ஒய்ஃபை மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பையனோட பேர் நிதின், அவனோட அம்மா பேர் ஷர்மி, இவன் மேலே ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்காங்க. இந்த பையன் சின்ன வயசுலேருந்தே பெங்களூரில் தான் வளர்ந்துருக்கான், இப்போ கொஞ்சம் மாதமாக தான் இவங்க கேரளாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவனோட அம்மா கிராஃபிக் டிசைனிங்கில் கொஞ்சம் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜானும் அப்போ அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாரு. அவங்களும் இல்லை, அவன் சின்ன பையனாக இருக்கும் போதே அவனோட அப்பா இறந்து போயிட்டாரு. அண்ட் அந்த பையன் சொன்ன கதை ஒரு கொலக்கதைன்னு நான் சொன்னேன்ல, அதில் அந்த பையன் கிளியராக கருவாட்டான்ற ஒரு இடத்த குறிப்பிட்டிருக்கான். அது கேரளாவில் இருக்கிற ஒரு ரிமோட் வில்லேஜ். இந்த பையன் கேரளாலே வளரல, அப்புறம் எப்படி இவனுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும்? அண்ட் அது மட்டும் இல்லை, அவன் எழுதியிருக்கிற வார்த்தையெல்லாம் பாரு, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. குழந்தைங்க எழுதுகிற மாதிரி மிஸ்டேக்கோடு தான் எழுதியிருக்கான், ஆனால் வார்த்தைகள்லாம் ஏதோ பெரியவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகள் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானும் சரி நான் அவனை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அவர் ஃப்ரெண்டு ஒய்ஃபாக அவனோட அம்மா ரொம்ப ப்ரொடெக்டிவ், அதுக்கு முன்னாடி நம்ம அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ எனக்காக ட்ரை பண்ணி பேசிப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அவங்களும் ஃபோன் பண்ண போகிறாங்க. அப்போ ஜானும் அவங்க சொன்னாங்களே, அந்த பையன் சில வார்த்தைகள்லாம் பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்கான்னு அதை படிக்கிறாரு. அதை படிக்கும் போதே ஜானுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அண்ட் அவர் ஃப்ரெண்டு ஒய்ஃபாக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பையனோட அம்மா ஒத்துக்கிட்டாங்க, பட் அதுக்கு முன்னாடி அவங்க உன்னை பார்க்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜானும் அவர் ஃப்ரெண்டோட ஒய்ஃபாக அந்த பையனோட அம்மாவை பார்க்க போகிறாங்க. அவங்களும் சரி ஃபஸ்ட்டு டீச்சர் சொன்னாங்கன்னு டாக்டர் உங்களை பார்த்தோம், இப்போ நீங்கள் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஜட்ஜை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜானும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் அன்அஃபிஷியலான மீட்டிங் தான், எனக்கு உங்கள் பையனை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பட் அந்த பையனோட அம்மா ஷர்மியா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய பையனுக்கு இந்த வயசுலேயே கற்பனை திறன் நிறையா இருக்குது, நம்ம எல்லாருமே சம்மந்தமே இல்லாத சில விஷயங்களை கோர்த்து ஒரு கதையாக சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான் அவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பையன் பர்டிகுலராக ஒரு பிளேஸை சொல்கிறானே, அது உங்களுக்கு வித்தியாசமாக தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஷர்மியா நான் தான் சொன்னல, அதை எங்கன்னா கேட்டிருப்பான், அதை அவனோட கதையில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவனுக்கு அப்பா கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன், சிங்கிள் பேரண்ட்டோடு இருக்கிற பசங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கும் அப்பா கிடையாது, எனக்கும் வெறும் அம்மா மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானும் அப்போ சரி நாங்கள் இதை பற்றி போலீஸ்கிட்ட பேசட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. ஷர்மிக்கு போலீஸ்னதோ ஒரு விதமான பயம் வருது. சரின்னு ஜானியும் அவர் ஃப்ரெண்டோட ஒய்ஃபையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ட் அவங்களோட ஃப்ளாட் 9th ஃப்ளோரில் இருக்குது, இவங்க ரெண்டு பேரையும் லிஃப்ட்டில் போக சொல்லிட்டு நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் சரி ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு 9th ஃப்ளோர் வராங்க. பட் அந்த நிமிஷம் கூட ஜானுக்கு வெளியே மழை பெய்கிற மாதிரி இருக்குது, அவருக்கு இன்னும் இந்த விஷயம் நம்ம கூட வந்துட்டே இருக்கே அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் ஷர்மியும் 9th ஃப்ளோர் ஏறி வந்து இவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்காங்க, இவங்க என்னோடய பையனை பார்ட் டைமாக பார்த்துப்பாங்க, அண்ட் இவங்க படிச்சுட்ருக்காங்க, மீதி நேரம் தான் என்னோடய பையனை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு ஷர்மிக்கிட்ட வந்து அவரோட முகத்தில் மாட்டியிருக்க, அது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஷர்மியும் இல்லை அதை பற்றிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு அந்த வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அண்டு கிளம்பும் போது ஷர்மியோட பையனுக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் அந்த பையன் வெளியே வந்து டாக்டருக்கும் ஹாய் சொல்கிறான். ஜானும் அந்த பையனுக்கு ஹாய் சொல்கிறாரு, நீங்களும் டாக்டரான்னு கேட்குறான். அவர் இல்லைன்னு சொல்கிறாரு. சரி உங்கள் முகத்தில் இருக்கிற மாஸ்க் நல்லாயிருக்கு, எனக்கும் ஒன்று வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்குறான். ஜானும் சிரிச்சுட்டே சரின்னு சொல்கிறாரு. சரி கலர் கலராக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி நான் ட்ரை பண்ணுறேன் ஜானும் சொல்கிறாரு. அண்டு ஷர்மியா அவங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வராங்க. இப்போ என்ன என் பையன் நார்மலாக இருக்கான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டாக்டரும் சரி அவன் ரஃப் நோட்டில் எழுதின ஸ்டோரி உங்ககிட்ட தானே இருக்குது, அதை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஷர்மியா அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க. அப்புறம் ஜானும் டாக்டரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. டாக்டரும் சரி நீ அந்த பையனை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஜானும் இல்லை அந்த பையன் ரொம்ப நார்மலாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. பட் டாக்டரும் அவனோட அம்மா எதை பற்றியோ கவலைப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவங்க வீட்டில் ஷர்மியா அவங்க பையன்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நம்ம வெளியே போகலாமான்னு கேட்குறாங்க. அவங்க பையனை ஓகே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவனை மாலுக்கு கூட்டிகிட்டு வந்து விளையாட வைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு இதை பற்றியே தான் அவங்களோட மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அண்ட் அவங்கக்கிட்ட வந்தார் அந்த ஜானை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அவனும் இல்லை அவர் ரொம்ப சில்லான பர்சன் தான் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் ஜானும் அவரோட வீட்டில் அந்த ஸ்டோரியை படிக்க ஆரம்பிக்கிறாரு. பச்சை குளம், பாசி படிஞ்ச குளம், அங்கே தான் கல் கட்டி ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கன்ற மாதிரியான விஷயம்லாம் எழுதியிருக்கு. இதெல்லாம் படிக்கும் போதே ஜானுக்கு வேர்க்குது, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அண்ட் அடுத்த நாள் ஆஃபீஸ் வந்து அவரோட ஸ்டாஃப்கிட்டே என்ன சொல்கிறாருன்னா, டாக்டரும் அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்களே கருவாடுன்ற வில்லேஜை பற்றி அந்த சின்ன பையன் பர்டிகுலராக சொல்கிறான்னு சொல்லியிருப்பாங்களே, அந்த இடத்துல இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்லாம் எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஜானுக்கு கால் வருது. அப்புறம் இவரும் அவரோட டிரைவரை கூட்டிகிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்கிட்டலாம் கொலை கேஸை பற்றி கேட்டிருப்பாரு. அவங்களாம் ஆமாம் சார், 3 months முன்னாடி 2 கொலை நடந்தது,
ஒருத்தன் விஷம் குடிச்சு செத்துட்டான், இன்னொருத்தன் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. டானும் சரி தண்ணியில முழுகி யாருனா செத்தா மாதிரியான கேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அங்க இருக்கிற கான்ஸ்டபிளும் ஒரு கேஸ் இருக்கு சார், ஒருத்தர் அவரோட வீட்டு கிணத்துல விழுந்து செத்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அந்த ஸ்டேஷன் எஸ்ஐயும் எதுக்காக சார் இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஜானோ இல்லை ஒரு ராபரி கேஸ் என்னோட ஜட்மெண்ட்டுக்கு வந்தது, அதில் கொஞ்சம் லீட்ஸ் எல்லாம் இந்த இடத்த தான் ஃபோக்கஸ் பண்ணிச்சு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுது, அதனால தான் நானே இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அந்த கான்ஸ்டபிள் கிட்டேயும் இந்த பாசி படிஞ்ச மாதிரி எதுனா குளம் இருக்கா இங்கே அப்படின்னு கேட்குறாரு. வெளியே இருந்து கேட்டுட்டு இருந்த கான்ஸ்டபிளும் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. சரி அந்த குளத்தை பற்றி சொல்லுங்கன்னு ஜானும் கேட்குறாரு. அந்த கான்ஸ்டபிளும் அந்த குளம் நல்லா தான் சார் இருந்தது, ஒரு 6-7 வருஷமாக அந்த குளம் யூஸ் பண்ணப்படாமலே பாசிலாக படிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஜானுக்கு இதை கேட்டுதான் 6-7 வருஷமா, சரி நம்ம உடனே அந்த இடத்துக்கு போவோம்னு போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு கிளம்புறாரு. அண்ட் இங்கே ஸ்கூலில் ஷர்மியோட பையனை விளையாடிட்டு இருக்கான், அப்போ அவனுக்கு எதுவும் மயக்கம் போட்டு விழுற மாதிரி இருக்குது. அண்ட் ஜானும் போலீஸை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு. அந்த குளமே ரொம்ப நாஸ்தியாக இருக்குது, இங்கே இறங்கி தேடுறதுக்கு யாருனா ஆளை பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இங்கே ஸ்கூலில் ஷர்மியோட பையனை ரொம்ப சோர்வாக இருக்கான். டீச்சரும் வந்து என்னடா ஆச்சு சரி தண்ணி குடின்னு தண்ணி கொடுக்குறாங்க, பட் அவன் அங்கேயே வாந்தி எடுத்து கீழே விழுகிறான். அப்புறம் ஷர்மியா அவங்களோட பையனை பார்க்க வராங்க. டீச்சரும் ஒன்றும் இல்லை ரொம்ப நேரம் வெயிலில் விளாட்னான், அதனால தான் பாடி டீஹைட்ரேட் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே ஜான் பக்கம் வந்தோன்னா குளத்தெல்லாம் போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஊர் மக்கள்லாம் சேர்ந்துடுறாங்க. அதில் சில பேர் ஜானோட முகத்தை பார்த்தோ கிண்டல் பண்ணுறாங்க. அண்ட் ஷர்மியா அவங்க பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. சரி நான் இன்னைக்கு லீவ் போட்டுடுறேன் உன் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் வீட்டுக்கு வந்து விளையாடிட்டுருக்கான். அண்ட் இங்கே குளத்துலேயும் என்ன கிடைக்குதுன்னா ஒரு மனுஷனோட மண்டவோடு கிடைக்குது. இதை பார்த்ததோ ஜான் மிகப்பெரிய ஷாக் அடைகிறாரு. அவருக்கு அப்போது சடனாக மழை பெய்கிற மாதிரி இருக்குது. அண்ட் போலீஸ்காரங்களாம் என்ன சார் எங்களை இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே, சரி சார் நீங்கள் குளத்தை தேடும் போது இந்த மாதிரி எலும்புகூடுலாம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு தானே நினச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜானும் ஆமாம் நானும் எதிர்பார்க்கல, எனக்கு கிடைச்ச தகவல் படி இந்த குளத்தில் கள்ளனோட்டு தான் இருக்கும்னு நினச்சேன், பட் இந்த மாதிரி எலும்புகூடு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அண்ட் ஸ்ட்ரைட்டாக எங்கே வர்றாருனா அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வர்றாரு. சீக்கிரமாக எனக்கு எதனா சரக்கு கூடுறான்னு சரக்கு அடிக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டை என்னடா ஆச்சு எதனால இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் தான் ஜான் சொல்கிறாரு அந்த பையன் எழுதின கதை வெறும் கதை இல்லை, அது எல்லாமே நிஜம் அப்படின்னு சொல்கிறாரு. நிஜமாலே அந்த இடத்துல ஒரு எலும்புகூடு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்பவே ஷாக்கு. சரி இதெல்லாம் எதுக்கு நீ இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜானோ இல்லை எனக்கு என்னமோ அந்த பையனும் நானும் ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி தோணுது, என்னோட பிரச்சனைக்கு அவன் சொல்யூஷனாகவும் அவனோட பிரச்சனைக்கு நான் சொல்யூஷனாகவும் இருப்பேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அடுத்த நாள் அவரோட சீஃபை பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலான்னு வர்றாரு. அவரோட சீஃபை இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிற, ஆல்ரெடி இந்த விஷயம் லா செக்ரட்டரி போலீஸ் டிஜிபின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு, உனக்கு எதுக்கியா தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜானோ இல்லை சார் நான் லாவில் PhD பண்ணிகிட்ருக்கேன், ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட சீஃபும் பட் நீ போலீஸ்கிட்ட வேறு மாதிரி சொல்லியிருக்கியே, கள்ளநோட்டு கிடைக்கும் தான் இங்கே தேடி பார்க்க சொன்னேன்னு சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. ஜானும் இல்லை சார் அந்த அவசரத்தில் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, அதனால தான் நான் போலீஸ்கிட்ட போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அவரோட சீஃபும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, சரி நீ உன்னோட PhD ரிசர்ச்சை பற்றி சொன்னலை, அதை போய் போலீஸ் DGP-கிட்டயே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஜானுக்கும் அவர் ஃப்ரெண்டோட ஒய்ஃபை கால் பண்ணுறாங்க. என்னன்னு தெரில ஷர்மி உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஜானும் கால் பண்ணி பேசுனா நம்ம நேரில் மீட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஜானும் ஷர்மியும் ஒன்றா மீட் பண்ணி பேசுகிறாங்க. ஷர்மியா என்ன சொல்கிறாங்கன்னா நான் என் பையன் ரூம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்தேன், அவன் இந்த மாதிரி கதை எதுவுமே எழுதி வைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானும் சரி உங்கள் பையன் உங்களை விட வேறு யார் கூடனா க்ளோஸாக இருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஷர்மியும் இல்லை அவனுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன், எங்களுக்கு எந்த ரிலேட்டிவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஜானும் கவலைப்படாதீங்க போலீஸ்கிட்ட உங்கள் பையனோட பேரெல்லாம் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஷர்மியா ரொம்ப தேங்க்ஸ் அவனுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஜானும் ஒரு வழியாக அவரோட மாஸ்கை கழட்டிடுறாரு. அவருக்கு அவரோட ஃபேஸோ பழைய மாதிரி ஆயிடுது. அண்ட் ஷர்மியோட பையன்கிட்டயும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாரு. இருந்தாலும் அவருக்கு அந்த மழை பெய்கிற மாதிரியான கற்பனை போகவே இல்லை. சில டைம் நிஜமாலே மழை பெய்யுது அதில் போய் நினைஞ்சிடுறாரு. அண்ட் இதுக்கப்புறம் அவரே டிரைவ் பண்ணலாம், அதனால் அவருக்கு டிரைவர் வேணான்னு சொல்லிடுறாரு. அண்ட் அவரை பார்க்க அவரோட வீட்டுக்கு ஷர்மியும் அவங்களோட பையனும் வராங்க. ஆனால் என்ன சொல்கிறேன்னா நான் நாளைக்கு என்னோட அம்மாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களோட பையனும் சரி நாங்களும் வரோமே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஷர்மியா வேணான்னு சொல்கிறாங்க, பட் ஜானும் கண்டிப்பாக வாங்க நாளைக்கு உங்களுக்கும் லீவ் தானே, காலையில் வந்துட்டு சாயந்தரம் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 3 பேரை கிளம்பி ஜானோட வீட்டுக்கும் போகிறாங்க. ஜானோட அம்மாவும் ஷர்மியை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஷர்மியா ஐயோ அதெல்லாம் இல்லை, என்னோட பையனுக்கு ஜான்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அவங்க 2 பேர் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த மாதிரி தான் வெளிப்படையாக கேட்டுருவேன், ஏதாவது தப்பாக கேட்டிருந்தா மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஜான் ஏன் சிங்கிளாக இருக்கிறான் தெரியுமா, அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான், பொண்ணை வீட்டுக்கோ கூட்டிகிட்டு வந்தால் எங்களுக்கோ ரொம்ப பிடிச்சிருந்தது, என்னாச்சுன்னு தெரில அவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கப்புறத்துலேருந்து ஜான் சிங்கிளாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க.
அண்ட் ஜானும் ஷர்மியோட பையனும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் அவன் என்ன சொல்கிறான்னா, ஜான் எனக்கு இன்னும் நிறையா கதைகள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதோ ஜானுக்கு இன்னும் ஷாக் அதிகமாகுது. அண்ட் திரும்ப அவருக்கு மழை பெய்கிற மாதிரியான கற்பனை வருது. அதுக்கப்புறம் ஜானோ போலீஸ் டிஜிபியை பார்க்க போகிறாரு. இதுக்காகனா பிஹெச்டி ரிசர்ச் பண்ணுறேன்னு சமாளிச்சிருப்பார்ல, அதை பற்றி சொல்கிறதுக்காக போகிறாரு. என்ன சொல்கிறேன்னா, பிரிட்டிஷ் காலத்தில் நிறைய புதையெல்லாம் இந்த மாதிரி குளத்தில் பதுக்கி வச்சுருப்பாங்களாம், அதை பற்றி நான் அதனால் ரிசர்ச் பண்ணலாம் தான் போனேன், ஆனால் இந்த மாதிரி எலும்பு கூடு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டிஜிபியும் என்ன கொடுக்குறாருன்னா, அந்த எலும்பு கூடு யாருதுன்ற ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. இந்த எலும்பு கூடு 30 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒருத்தரோட எலும்பு கூடு. அந்த ஆள் அதே இடத்துல தான் மறையேற வேலை பார்த்துட்டு இருந்தான். கொஞ்சம் மக்களுக்கு அவனை பிடிக்கும், அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் ஆகிட்டான், மிஸ்ஸிங் கேஸாக தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஜான் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த ஆளோட ஆவி தான் இந்த பையனுக்கு சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் அவர் நினச்சி பார்த்துட்டே தூங்கிட்டு இருக்காரு. ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளும் வந்து கார் எடுங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் இப்போ ஜானை ஃபாலோ பண்ணி வேற ஒரு நபரும் போயிட்டு இருக்கான். ஜான் எங்கே வர்றாருன்னா, ஷர்மியை பார்க்க வர்றாரு. ஷர்மியை ஜான் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அந்த கதையை பற்றிலாம் அவங்ககிட்ட கேட்டு பார்த்தேன், அவன் என்கிட்ட எதை பற்றியுமே வாயை திறக்கலை, உங்ககிட்ட சொல்லியிருக்கானா அவன் உங்களை ரொம்ப நம்புகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானும் நான் இப்போதைக்கு அவங்ககிட்ட எந்த கதையை பற்றியும் கேட்கறதா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஷர்மியா, எனக்கு யூரோப்லேருந்து ஜாப் ஆஃபர் வந்திருக்கு, அங்கே போனால் என்னோடய பயணம் இதை பற்றிலாம் மறந்துட்டு நிம்மதியாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜானும் அவரோட ஆஃபீஸ் வர்றாரு. அவரோட ஸ்டாஃபும் உங்களை பார்க்க ஒரு லேடி அந்த இடத்துலேருந்து வந்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த எலும்பு கூடு எடுத்தாங்களா அந்த இடத்துலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கேட்டதும் ஜானும் உடனடியாக அந்த லேடியை உள்ளே அனுப்புங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த லேடியும் பேசுகிறாங்க, இறந்து போனவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், எனக்கும் கல்யாணம் ஆக வேண்டியதாக இருந்தது, ரொம்ப தைரியமான ஆள், யாருக்குமே பயப்பட மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் சரி, அவருக்கு யாருனா எனிமி இருந்தாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவங்களா, அதான் சார் நான் சொன்னல, அவர் ரொம்ப தைரியமான ஆள், ஒரு சின்ன பிரச்சனையினால அவரோட டீச்சர் வேலையை விட்டுட்டு மறையேற வேலைக்கு வந்தார். இப்போ கேரளாவில் மிகப்பெரிய வெள்ளம், ஏரியாவில் நிறைய வீடு அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு, அவர் அதுக்கப்புறம் அப்படியே காணாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான்கிட்டேயும் நான் ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டுக்கணுமா சார்னு கேட்குறாங்க. அப்புறம் என்னன்னு கேட்குறாரு, அவங்களும் உங்களுக்கு இதை பற்றிலாம் சொன்னது யார், இந்த போனவர் தானே உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதோ ஜான் பயங்கரமாக பயப்படுறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டோ, ஏன்டா இதெல்லாம் சொல்லி எங்களை வேற பயம்புத்துற, இதெல்லாமா நீ நம்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜானோ, இல்லை இது 30 வருஷத்துக்கு கேஸு, அந்த பையனுக்கு எப்படி தெரியும், இதை ஒன்று கொலை பண்ணவன் சொல்லியிருக்கணும் இல்லைனா கொலை செய்யப்பட்டவன் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜான் ஃப்ரெண்டோட ஒய்ஃபை என்ன சொல்கிறாங்கன்னா, இதை அந்த பையன் ஏன் இதை பற்றி அவனுக்கு யார் சொன்னான்றதை வெளியவே சொல்ல மாட்டான், இனி அவன்கிட்ட இந்த புது கதையை பற்றி அது கேட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு இருக்கிற ப்ரெஷரே ஹேண்டில் பண்ண முடியல, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புறாரு. அடுத்த நாள் ஜானும் ஷர்மியை பார்க்க வர்றாரு. அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னோடய ஹஸ்பண்டை பற்றி உங்ககிட்ட சொல்லவே இல்லை, சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு மேகசினில் வேலை பார்த்துட்டு இருந்தார், அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு லவ் ஆச்சு, எங்கள் லவ் மேரேஜுக்கு அவரோட வீட்டில் யாருமே ஒத்துக்கலை, எனக்கும் யாரும் இல்லை, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவருக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்டிகேஷன்லாம் ரொம்பவும் பிடிக்கும், மாதிரி அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, அதனால் ஒரு பில்டிங்க்கு போனார், அந்த பில்டிங் முழுசாக கட்டப்படாத ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கு, இதில் இருக்கிற லிஃப்ட்டில் போகும்போது தான் அவர் இறந்து போயிட்டார், இதனால தான் நான் லிஃப்ட்டில் ஏறவே பயப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு தான் என்னோடய பையனும் பிறந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய பையனுக்கு சொல்லியிருக்கக்கூடாது, இதை பற்றி ரிசர்ச் பண்ண ஃபைல்ஸு கம்ப்யூட்டர் எல்லாமே பெங்களூரில் தான் இருக்குது, வேணா அங்கே போய் பார்ப்போம்னு சொல்கிறாங்க. ஆனும் அதுக்கப்புறம் அவங்க பையன்கிட்ட போய் என்ன கேட்குறேன்னா, அந்த புது கதையை பற்றி கேட்குறாரு. இன்னும் என் கூட விளாட வந்தால் தான் நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான், இனி எனக்கு அந்த ஸ்டோரியில் வர இடத்த பற்றி மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இன்னும் ஒரு இடத்த சொல்கிறான். கேட்டதோ ஜானுக்கு திரும்ப பயமாக இருக்குது, சதுப்பு நிலம் கெட்டுப்போன மீனெல்லாம் அங்கே தான் கொட்டுவாங்கன்னு சொல்கிறான், அதே இடத்துல தான் செத்துப்போன ஒரு குண்டனை புதைச்சிருக்காங்கன்னு சொல்கிறான். தான் கேட்டுட்டு ஜானும் அந்த இடத்துக்கு போகலான்னு கார் எடுத்துகிட்டு வராரு. ஃபாலோ பண்ணிட்டு வர அந்த நபரும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வரான். அவனோட கார் டேமேஜ் ஆகிடுது, அதனால் அவனால் ஃபாலோ பண்ண முடியல. அண்ட் ஜானும் அந்த இடத்துக்கு வந்து ஒரு புது எஸ்ஐ மீட் பண்ணுறாரு. அவர்கிட்டயும் இங்கே எதனா சதுப்பு நிலம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அவரும் இருக்குது சார், நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு கேஸ்லாம் இருக்கும், சேர்றதுக்கு முன்னாடி ஒரு பழைய எஸ்ஐ இங்கே வேலை பார்த்தாரு, அவர்கிட்ட இந்த கேஸை பற்றி கேட்டால் உங்களுக்கு எதனா தெரிய வரும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. ஜான் அவர்கிட்டயும் கெட்டுப்போன மீன்லாம் இங்கே எதனா சதுப்பு நிலத்தில் கொட்டுவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆ ஒரு இடம் இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அங்கே போகலாமான்னு கேட்குறாரு. தான் அப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் ஜானை கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த இடத்த இப்போ பார்த்தா பெரிய பெரிய ஃப்ளாட்லாம் வந்துட்டுருக்கு, 25 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் சார் கெட்டுப்போன மீனெல்லாம் கொட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கேரளாவில் ரியல் எஸ்டேட்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு, இடத்தோட ஓனர் அப்போ கூட அவனோட லேண்டை கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னான், இடத்தெல்லாம் வச்சு பேசினாங்க அவனை ஒன்றுமே பண்ண முடியல, அவனே சரக்கு காய்ச்சி குடித்ததில் தான் அவன் இறந்து போனான் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவனை இந்த இடத்துல புதைக்க வேண்டியதாயிடுச்சு சார் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு ஷாக் ஆகுறாரு.
அவர் பார்க்க நல்லா குண்டா இருப்பாரா அப்படின்னு கேட்குறாரு. போலீஸ் அவசரம் ஆமாம் சார், எருமாடையே அடிச்சு போடுற மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஜானா அந்த இடத்துல நடந்து போகிறாரு. நிலத்துலேருந்து ஏதோ ஒரு கை வந்து ஜானை பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஜானுக்கு பயம் பயங்கர ஜாஸ்தியாகுது. அண்ட் அதுக்கப்புறம் ஷர்மிகோ கால் பண்ணி இதுவும் உண்மையிலே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஜானை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் அந்த நபரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். யார் விட்டு அனுப்பியிருப்பாரா? அந்த டிஜிபி தான் விட்டு அனுப்பியிருப்பார். ஏன்டா இவ்வளோ யூஸ்லெஸ்ஸாக இருக்க, அந்த ஜட்ஜை கூட உன்னால் ஃபாலோ பண்ண முடியலேன்னு திட்டுறாரு. இந்த போலீஸ் ஆஃபீஸரும் என்ன சார் பேசுகிறீங்க, அவன் எப்பயும் போல் வேலைக்கு போகிறான், சாயந்தரம் ஆகிடுச்சுனா அவனோட பொண்டாட்டி புள்ளக்குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு எதனா பணக்கார ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்றான் சார் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரும் என்ன பேசுகிறேன், நீ யாரை ஃபாலோ பண்ண அப்படின்னு கேட்குறாரு. சொன்ன ஆளை தான் சார் நான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸரை ஃபோட்டோவை காட்டுறாரு. அப்புறம் அவரும் வேறு ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு கால் பண்ணுறாரு. உனக்கு இந்த ஃபோட்டோ அனுப்புகிறேன், இருக்கிற லேடியும் பையனும் யாருன்னு சீக்கிரமாக கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஷர்மியும் ஜானுக்கு கால் பண்ணுறாங்க. என்னோடய பையன் ஸ்கூலுக்கு போய் போலீஸ் விசாரிச்சிருக்காங்க, ஜானை எப்படி தெரியுன்றதை பற்றிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானும் சரி ஒன்றும் கவலைப்படாத, நம்ம உடனடியாக பெங்களூர் கிளம்புவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஷர்மியும் மீட் பண்ணுறாரு. அவங்களும் ரொம்ப பயந்துகிட்டே பேசுகிறாங்க. நீ ஒன்றும் பயப்படாத, நான் என்னோடய சீஃப் கிட்டே பேசிட்டேன், அவர் இதுக்கப்புறம் போலீஸ் உங்கள் கிட்டேயே நெருங்க அந்த மாதிரி பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. பெங்களூர் போனான்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஷர்மி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. என் ஹஸ்பண்டோட ஃபைல்ஸு கம்ப்யூட்டர் எல்லாமே அவரோட எடிட்டர் கிட்ட தான் இருக்குது, அவரோட கல்யாணத்துக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணார், எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானும் சரி இந்த வாட்டி நம்மளோட காரில் போக வேணாம், என்னோடய டிரைவரோட காரில் போவோம், டிரைவரை கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ ஜானை யாருமே ஃபாலோ பண்ணி வரல. ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்டுக்கோ கால் பண்ணுறாரு. என்னோடய ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, நாங்கள் பெங்களூர் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களும் நீ என்ன ஜான் பேசுகிற, படிச்சிருக்கேன், இந்த மாதிரியான முடிவுலாம் எடுப்பியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பையனோட அப்பா ஆவி தான் இந்த விஷயத்தெல்லாம் அந்த பையனுக்கு சொல்லியிருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தானும் இல்லை, எனக்கு அந்த பையன் சரியாகணும், இதுக்கு எந்த பாசிபிலிட்டி இருந்தாலும் நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஷர்மியும் நம்ம எதுக்கு போகிறோன்னே தெரியாமல் என்னோடய பையன் அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே ஷர்மி ஹஸ்பண்டோட எடிட்டர் வீட்டுக்கும் போகிறாங்க. அவரும் ரொம்ப நல்லா கவனிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. ஷர்மிக்கு இதை பார்த்து தான் அவங்களோட ஹஸ்பண்டோட ஞாபகம்லாம் வருது. தானும் சரி இது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் மற்றவங்க எல்லாருமே போட்டிங் போயிடுறாங்க. மட்டும் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. ஜானை எல்லாருமே பார்க்க வர்றாரு. ஷர்மிக்கிட்டையும் என்ன சொல்கிறாருன்னா ஹஸ்பண்ட் ஃபைலில் எந்த விஷயமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஷர்மியும் ஜான்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நான் யூரோப் போகுதா போகிறேன், என்னோடய பையன் எல்லாத்தையுமே மறப்பான், அதுதான் அவனுக்கு நல்லதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானை இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் படுக்கிறாரு. இந்த கனவில் இந்த எடிட்டரோட முகம் வருது. என்ன எழுந்துக்கிறாரு, என்னமோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. மேலே வந்து பார்க்குறாரு, ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அதாவது என்னன்னு பார்த்தா ஷர்மி தான் அவங்க பையனுக்கு எல்லா கதையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, தூக்கத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க, அதை அவன் தூங்கிட்டே கேட்டுட்ருக்கான். இதை பார்த்ததை ஜானுக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட புரியல, உடனே அங்கேருந்து போயிடுறாரு. அதனால் அவரோட டிரைவரும் வந்து ஷர்மிக்கிட்ட பேசுகிறாரு. அவருக்கு ஏதோ இம்பார்ட்டண்டான கேஸில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணுமா, அதனால் நைட்டே அவர் கிளம்பி போயிட்டாரு, என்னை கூட்டிகிட்டு பத்திரமா உங்கள் வீட்டில் போய் விட சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜானும் எங்கே வந்திருக்காருன்னா அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அவர் ஃப்ரெண்டு ஒய்ஃபும் என்ன சொல்கிறாங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலை எல்லாமே, ஸோ இதை ஷர்மிக்கும் யாரோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆமாம், அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஷர்மியை பார்க்க வர்றாரு. அவங்களும் ரொம்ப கோபமாக இருக்காங்க, இதுக்கு இந்த மாதிரி சொல்லிக்காம கொலிக்காமல் போயிட்டேங்க, என்னோடய பையன் ரொம்ப கோச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் ஜான் இந்த விஷயத்தையே சொல்கிறாரு, நீ தான் உன்னோட பையனுக்கு தூக்கத்தில் இந்த கதை எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாரு. கேட்டதும் ஷர்மினால் சுத்தமாக நம்பவே முடியல. அப்புறம் ஜானு அவர் ஃப்ரெண்டோட ஒய்ஃபை எல்லாருமே மீட் பண்ணுறாங்க. ஷர்மியை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இல்லை, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நான் சமாதானம் ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரி சொல்லாதன்னு கோச்சிக்கிறாங்க. ஜானோட வேலையும் இந்த விஷயம் எல்லாமே ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அப்புறம் அவரோட சீஃபையும் பார்த்து எனக்கு ஷர்மியோட அம்மாவை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஷர்மிக்கிட்டேயும் வந்து அவங்களோட அம்மாவை பற்றி கேட்குறாரு. இல்லை, எங்கள் அம்மாவுக்கு என்ன தெரியும், எங்கள் அம்மா சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அண்ட் என்னோடய அப்பாவும் ஒரு கிளர்க்கு, அவர் சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உனக்கு வேறு எதுனா க்ளோஸான ரிலேட்டிவ் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. உண்மையாக என்னது இது, போலீஸ் விசாரிக்கிற மாதிரி என்னை விசாரிக்கிறேன்னு கோச்சிக்கிறாங்க. அண்ட் இந்த விஷயம்லாம் ஷர்மியும் பாதிக்குது, அதனாலேயே அவங்களோட ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஜான்கிட்டேயும் அவரோட சீஃப் வந்து ஷர்மியோட அம்மாவை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறாரு. அப்புறம் ஜானும் ஷர்மிக்கு கால் பண்ணி நான் உனக்கு ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன், உடனடியாக அந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. ஷர்மி அவங்க ஹஸ்பண்ட் டெத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக லிஃப்டில் ஏறுறாங்க. அவரோட பயத்தெலாம் ஒரு பக்கம் வச்சிடுறாங்க, அவங்களுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. ஜான் சொன்ன லொக்கேஷனுக்கும் வந்தால் ஜானும் அவங்களை கூட்டிகிட்டு ஒரு ஜெராக்ஸ் கடைக்குள்ளே போகிறாரு.
ஒரு வயசான நபர் இருக்காரு, அவர்கிட்டயே இவங்க தான் ஷர்மி அப்படின்னு சொல்றாரு. சொன்னதுமே அந்த வயசானவர் அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. அவரை ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஷர்மி அப்போ தான் ஜான் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என்னோட அம்மாவும் ஒன்றா வேலை பார்த்தாங்க, அம்மா இறந்ததுக்கப்புறம் கூட இவர் தான் ரிலேட்டிவ் மாதிரி நிறையா வேலையை பார்த்தாரு, எங்களுக்குள்ளே கான்டாக்டே இல்லாமல் போயிடுச்சு, வளர வளர தான் எனக்கு எங்கள் அம்மாவும் இவரை லவ் பண்ணியிருக்காங்கன்றதே புரிய வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வயசானவரும் மயக்கத்துலேருந்து எழுந்துடுறாரு. அவனோட ஃப்ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்களா, அந்த டாக்டர் தான் பேசுகிறாங்க. வயசானவரும் ஷர்மியோட பையனை பார்த்து அவனோட பாட்டி பேர் சொல்லி அவங்க மாதிரியே இருக்கடா அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட வரவிடாமல் ஜானோட டிரைவராக அந்த பையனை கூட்டிகிட்டு போயிடுறாரு. டாக்டரும் அந்த வயசானவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானும் நீங்கள் எவ்வளோ கொடூரமான விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டரும் நீங்கள் சின்ன வயசில் சொன்னதெல்லாம் ஷர்மிக்கு ஆள் மனசில் படிஞ்சிட்ருக்கு, தூங்கிட்டு இருக்கும்போது அவளோட பையனுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் அந்த வயசான நபரும் அந்த கொலைகளெல்லாம் ஒத்துக்கிறாரு. ஆனால் இது எதையுமே எனக்காக நான் பண்ணலை, கட்சியிலேருந்து எல்லா கொலையுமே நான் கட்சிக்காக தான் பண்ணேன், அந்த டைமில் நான் ரொம்ப யங்ஸ்டராக இருந்தேன், அதனால் இதெல்லாம் ஒரு வேகத்தில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஷர்மியை பார்த்தும் உன்னோட அம்மாவுக்கு நீனா ரொம்ப பிடிக்கும், நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நான் உன்னை அடிக்கடி நினச்சிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஜானும் சரி, நாளைக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆனதோ போலீஸ் உங்களை பிடிக்க வரோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வயசானவரும் இல்லை சார், எதையுமே நான் எனக்காக பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு. ஜானும் உங்களோட நியாயத்தெல்லாம் நீங்கள் கோர்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. ஷர்மியா அப்போ ஜான் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாருமே போங்க, எனக்கு ஒரு ஆஃபீஸில் ஒரு வீடியோ கால் மீட்டிங் இருக்குது, நான் அதை அட்டன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜானும் சரி, நான் அப்போ உங்கள் பையனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ ஷர்மியா என்ன பண்ணுறாங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் அந்த வயசானவரை பார்க்க வராங்க. இங்கேருந்து போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானுக்கும் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வயசான நபர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஷர்மியா அந்த வயசானவருக்கு காசு கொடுத்து அனுப்புகிறாங்க. ஜானோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறேன்னா, போட்டோம் விட்றா, வயசான காலத்தில் அந்த ஆளுக்கு எதுக்கு கோர்ட்டு ஜெயிலுனா, அண்ட் போலீஸ் அந்த ஆள் பிடிச்சா கூட உனக்கு எப்படி தெரியும் எனக்கு எப்படி தெரியும், நம்ம எல்லாருமே போட்டு ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஷர்மியா ஒரு வழியாக இந்த பிரச்சனை முடிஞ்சுதுன்னு தூக்க மாத்திரையை போட்டு அவங்களோட ஃபோனை சைலண்டில் போட்டு நிம்மதியாக தூங்கலான்னு போகிறாங்க. அப்போ தான் ஷர்மியோட பையனும் ஜான் கிட்டே வந்து என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி அந்த வயசான ஆள் என்னோட பாட்டின்னு ஒருத்தவங்களோட பேர் சொன்னார், அவங்களோட கொலக்கதையும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் எல்லாருமே உச்சக்கட்ட ஷாக்குக்கு போகிறாங்க. அண்ட் ஷர்மியோட வீட்டு காலிங் பெல்லும் அடிக்குது, யாருன்னு திறந்து பார்த்தா அந்த வயசான நபர் வந்திருக்காரு. அண்ட் இங்கே ஜானும் ஷர்மியை பார்க்க போனோம்னு கார் எடுத்துகிட்டு வராரு. அந்த வயசான நபரும் ஷர்மி கிட்ட என்ன சொல்கிறேன்னா, கட்சியில் நான் அப்படின்னா பெரியால் ஆகிடணுன்றதுக்காக தான் இந்த கொலை எல்லாத்தையுமே பண்ணேன், பட் எனக்கும் அப்பப்போ குற்ற உணர்ச்சி தோணலை, ஸோ நான் அப்போலாம் குடிச்சிட்டு உன்னோட அம்மா கிட்டே வந்து தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவேன், உன்னோட அம்மாவை நான் ரொம்ப லவ் பண்ணேன், ஆனால் அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி இல்லைல்ல, எங்களால் எப்படி இருந்தாலும் ஒன்று சேர்ந்துருக்க முடியாது, அண்ட் உன்னோட அம்மா உன்னை மடியில் படுக்க வச்சுட்டு நீ தூங்கினதுக்கப்புறம் தான் இந்த கதையெல்லாம் கேட்பா, ஆனால் நீ இதெல்லாம் தூக்கத்திலே கேட்டுட்டு இருந்திருக்க, அப்புறம் உங்கள் அம்மா இது எல்லாத்தையுமே என்னை விட்டுற சொன்னான், ஆனால் என்னால் விட முடியல, சரி நான் வெளியூருக்கு போகிறேன்னு சொன்னான், அவள் போனான்னா நான் அவகிட்ட சொன்ன சீக்ரெட்ஸ் எல்லாமே கூட சேர்ந்து போவோம்ல, ஸோ உன்னோட அம்மாவை நான் அன்றைக்கே கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் குற்ற உணர்ச்சி தாங்க முடியாமல் அன்றைக்கே குடிச்சிட்டு உன்னோட காலடியில் வந்து விழுந்து எல்லா கதையுமே நான் உங்ககிட்டயே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் இந்த கதைலாம் ஷர்மிக்கும் ஞாபகம் வருது. அண்ட் அவங்களோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண வரான். அப்போ கரெக்டாக ஜானும் அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே வந்துடுறாரு. ஷர்மியாக அந்த ஆளை போட்டு அடிக்கிறாங்க, அந்த ஆளும் ஷர்மியை போட்டு அடிக்கிறான். அப்புறம் அவங்களோட கழுத்தை அவங்க வீட்டில் இருக்கிற கர்ட்டனை வச்சே இருக்கிறான். ஜான் போய் சண்டை போடும்போது ஜானையும் தள்ளி விடுறான், அண்ட் ஷர்மியும் தள்ளி விடுறான். அந்த கர்ட்டன் அந்த வயசான நபரை வழுக்கி விட்டு அந்த பால்கனிலேருந்து கீழே விழுந்து அந்த வயசான நபர் செத்து போகிறான். அப்புறம் ஷர்மியா அவங்களோட குழந்தையும் ஜான் கூட சேர்றாங்க. பட் ஜானுக்கு இருந்த பிரச்சனை இப்போ ஷர்மிக்கு வந்துடுது. அவங்களுக்கு இப்போ வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் அதோடு இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் யூ பேஸ் லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக் சேனல், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அண்ட் இந்த மாதிரி படம் நான் எதுனா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.